மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஈராண்டு நிறைவடைந்ததையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் உபயோகத்தில் இருந்த பழைய மற்றும் காலத்திற்கேற்ப மாறிய திரைப்பட தயாரிப்பு கருவிகளையும் மிக பழமையான பாரம்பரியமிக்க கார்கள் மற்றும் இருசக்கர வண்டிகளையும் கொண்ட ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். ஆட்சி பொறுப்பேற்று ஈராண்டு நிறைவடைந்ததையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தலைமைச் செயலகத்தில் சாலைகள் மற்றும் பாலப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 200 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் கோயம்புத்தூர் வஉசி பூங்காவில் வஉ சிதம்பரனார் அவர்களுக்கும், மயிலாடுதுறையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கும், புதுக்கோட்டையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களுக்கும் 66 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலைகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 30.43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலக கூடுதல் கட்டடம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் பக்தர்கள் வரிசை வளாகம், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலில் திருமண மண்டபம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் திருவாரூர், திண்டுக்கல், தருமபுரி, நீலகிரி, நாமக்கல், கன்னியாகுமரி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் 30.72 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அலுவலக வளாக கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஊரக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் அலுவலகமாக விளங்குகிறது. அன்றாடம் பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்காக இவ்வலுவலகத்தை நாடி வருகிறார்கள். பொதுமக்களின் வசதிக்காக புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் கட்டும் திட்டம் 2008 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊராட்சி ஒன்றிய கூட்ட அரங்கு, பயிற்சி அரங்கு, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கான அறைகள், பொறியியல் பிரிவிற்கென தனி அலுவலக இடம், கணினி அறை, எழுது பொருட்கள் வைப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் 17,324 சதுர அடி பரப்பளவில் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை 205 புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றியம், தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியம் மற்றும் கடத்தூர் ஒன்றியம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம், கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிறை ஒன்றியம் ஆகிய 7 ஊராட்சி ஒன்றியங்களில் 22,87,00,000 ரூபாய் மதிப்பு கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 7,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக வளாக கட்டடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்ததன் மூலம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்ற ஏற்ற பணிச்சூழல் ஏற்படும். இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி சா நந்தினி சந்தித்து வாழ்த்து பெற்றார்.